This video has been sponsored by Dark Shadow Artworks. அமுக்கு தும்முக்கு அஞ்சு ஃபேக்ட். ஸ்கூல்ல பக்கத்துல உட்கார்ற பையன் கிட்ட இருந்து ரப்பர் அதாவது ரேசரை கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம நாம எல்லாம் நிறைய வாட்டி ஏமாத்திருப்போம். ஆனா ரேசர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படிதான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துருப்பாங்க அப்படின்னு யோசிச்சா, அந்த காலத்துல பேப்பர்ல எழுதின எதையாச்சும் அழிக்கணும் அப்படின்னா நாம எல்லாம் இப்ப ஜாம தடவி சாப்பிடுற பிரெட்டை வச்சுதான் அழிப்பாங்களாம். நம்ம ஊரு விஜய் அவார்ட்ஸ்ல இருந்து ஹாலிவுட் ஆஸ்கார் வரைக்கும் நடத்துற எல்லா பெரிய பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் கலந்துகிற செலிபிரிட்டிஸ் எல்லாம் அங்க இருக்க கேமரா லைட்டிங்ல எப்படிடா கரெக்டா விதவிதமா நின்னு போஸ்ட் எல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, எங்க நின்னு எப்படி போஸ்ட் குடுக்கணும்னு ட்ரெயின் பண்றதுக்காகவே சில பேரை பர்மனன்டா ரெட் கார்பெட் கீழே உட்கார வச்சுப்பாங்களாம். அவங்க தான் கையிலே சிக்னல்லாம் காட்டி எல்லா செலிபிரிட்டிஸையும் போஸ்ட் குடுக்க வைப்பாங்களாம். சின்ன வயசுல சம்மர் ஹாலிடேஸ்ல லீவ் விட்ட உடனே வீட்டுல நம்ம தொல்லை தாங்க முடியாம பேக் பண்ணி உடனே நம்ம ஆயா வீட்டுக்கு நம்மள அனுப்பி விட்டுருவாங்க. அதே மாதிரிதான் 1913க்கு முன்னாடி வரைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களை அவங்க கிராண்ட் மதர் வீட்டுக்கு அனுப்புவாங்களாம். என்ன பஸ்லயோ பைக்லயோ அனுப்ப மாட்டாங்களாம், போஸ்ட்மேன் மூலியமா தான் அனுப்புவாங்களாம். இதுக்குனே போஸ்டல் சர்வீஸ் எல்லாம் கூட அந்த டைம்ல இருந்துதான். மரத்து மேல இருக்கிற தேன் கூட்டை கல்லால அடிச்சு கலைச்சு அதுல இருக்கிற தேனை குடிக்க ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா அது பாரபட்சமே பார்க்காம பறந்து வந்து கடிக்க கூடாத இடத்துல நம்மள கச்சி வச்சுட்டு போயிடும். ஆனா உண்மையிலேயே தேனீக்கள் நம்மள கடிக்க வரும்போது இருக்கிற இடத்துல இருந்து நம்ம மூவ் பண்ணாமலே இருந்தா அதுங்களால நம்மள பார்க்க கூட முடியாதான். இது உண்மையா இல்லையான்னு தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் புள்ளையா சக்திக்கு பூச்ச கொழுகட்ட மாதிரி தேனி கட்சி கண்டடெல்லாம் கண்டு கண்டா வீங்கிட போகுது. சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு கிடைக்கிற எல்லாத்தையுமே சில பேர் சாப்பிடுற மாதிரி பிரெஞ்சு என்டர்டைனர் மைக்கேல் லாலிட்டோ அப்படின்றவரு கிடைக்கிற எல்லாத்தையுமே மனசாட்சியே இல்லாம சாப்பிடுவாராம். அப்படிதான் ஒரு வாட்டி பறக்கிற பிளேனையே கிட்டத்தட்ட 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா கட்சி கட்சி மொத்தமா தின்னு முடிச்சாராம். சிம்பிளா சொல்லணும்னா அந்த ஆளு சொந்த வாயவே கரும்பு மிஷின் மாதிரி யூஸ் பண்ணிருக்காரு போல இருக்கு. இது ஒரு நல்ல கேள்வி. பதில் சொல்றா. எனக்கு 6 முகம் இருக்கு, ஆனா நான் மேக்கப் எல்லாம் போட மாட்டேன். எனக்கு 21 கண்கள் இருக்கு, ஆனா என்னால பார்க்கவே முடியாது. ஆமா, நான் யாரு? அமுக்கு தூமுக்கு அஞ்சு ஃபேக்ட்.